எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு லிரிக்ஸ் அனிமேஷன் கிரியேட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து கிரியேட் பண்ணிரலாம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த அனிமேஷனை எப்படி டிசைன் பண்றது, அதுக்கப்புறமா இந்த ப்ரீசெட்டை எப்படி யூஸ் பண்றது, ப்ரீசெட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னா அதை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும், அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி எப்படிலாம் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னென்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்களும் கிரியேட் பண்ணி உங்களோட பேஜ்லையும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தினா எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சாங் ஆட் பண்ணி அதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா புக் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு வரிசையாக லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த எடிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதை காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் இருக்க லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அப்படின்றத நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்க்க போகிறோம். இதில் நான் கிரியேட் பண்ண இந்த ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்எம்எல் ஃபைலும் கொடுத்துருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதை பண்ணால் தான் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணுறது மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அது என்ன எஃபெக்ட் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், என்ன எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா அதே டவுன்லோட் லிங்க்கில் நம்மளோட வெப்சைட்லேயே இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்காக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி இதையுமே என்ன பண்ணுறேன், நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலு வேர்ட்ஸ் வர்றது மாதிரி நான் ஒரு லைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியுமா உங்களுக்கு, ஒரு கண்ணில் நீர் கசிய அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேர்ட்ஸ் வருது. அதில் ஒரு கண்ணில் அப்படின்றது வரதை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீர் கசிய அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு லைனாக எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி மேலே கீழே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ணில் அப்படின்றது எங்கே முடியுதோ அதுக்கு நேராக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், மேலே வந்துட்டு நீர் கசியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு கண்ணில் நீர் கசியா அப்படின்றது ரெண்டாவதாக வரும். ஸோ அதை சூஸ் பண்ணி அதோட சைஸை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பெருசாக்கிட்டு அந்த லிரிக்ஸ் மேலே வந்துட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம அந்த கலர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்துட்டு ப்ரீசெட்டை யூஸ் பண்ணாலுமே இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதை நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஆல்ரெடி அந்த ஃபாண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன், ஒரு மூணு ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க்ல கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி நம்மளோட அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் அந்த ஃபாண்ட்டு. இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டில் என்ன இது இருக்கோ, அதாவது அந்த ஃபாண்ட்டில் ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சைஸை வந்துட்டு பெருசாக்கிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு எவ்வளோ டியூரேஷனுக்கு இது இருக்கோ அவ்வளோ டியூரேஷனுக்கு, அதாவது ஒரு லிரிக்ஸ் எவ்வளோ டியூரேஷனுக்கு வரணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. இதில் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கண்ணில் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிரேடியன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவொன்னே உங்களுக்கு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் ஆகும்.
பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இப்படி வந்துட்டு ஆடாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளாக் கலர் வந்து கீழே கொண்டு வரணும். இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் அது வந்து ஃபஸ்ட் எடுத்தனா உங்களுக்கு ஒயிட்டில் இருக்கும். இந்த ஒயிட்டை வந்துட்டு மேலே கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பக்கத்து பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எந்த நேரத்தில் ஒயிட் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆகும், எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அது வந்து கொஞ்சம் டார்க்காக ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்களேன், ஸோ இவ்வளோ பக்கத்து பக்கத்தில் நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு இதை பக்கத்து பக்கத்தில் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், மேலே ஒயிட்டு கீழே வந்துட்டு பிளாக்கு. ஸோ அந்த ஒயிட் இருக்க கலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரீனு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலர் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இந்த மாதிரி அந்த கலரை வந்துட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்து வெளில வந்துக்கோங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கசியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்டில் இருக்குது, அதை சூஸ் பண்ணி எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் போயிட்டு ட்ராயிங் அண்ட் எஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீசெட் இருக்கும் இல்லையா, ட்ரா கிராஜுவலி அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதில் எண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணி ரெண்டாவது ஆட் பண்ணியிருக்க அந்த அனிமேஷன் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணி எண்டுக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க. இதை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா இங்கே இருக்க கர்வ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செய்ய வேண்டியது. இப்போ நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த லிரிக்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்போம். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறது மாதிரி ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தனா என்ன பண்ணுங்கள், ஒரு லிரிக்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இது மூணையுமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், குரூப் பண்ணுற ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி ஒரே குரூப்பை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப்பை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு அடுத்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப்பை சூஸ் பண்ணி அன்குரூப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த அன்குரூப் பண்ணாலும் சரி, நீங்கள் அன்குரூப் பண்ணாமல் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு அன்குரூப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு லிரிக்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வரணுமோ, இப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரணும் இல்லையா, பட் இதுலேயே வந்து கட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த லிரிக்ஸை சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் எல்லா லிரிக்ஸையுமே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ, அதாவது எவ்வளோ தூரம் வரணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிரிக்ஸை சூஸ் பண்ணி அதில் இருக்க கலரை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தோம், எல்லோ கலர் கொடுத்துருந்தோம், இப்போ இது க்ரீன் கலருக்கு வந்து நம்ம மாற்றிருக்கோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஆட் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்க லிரிக்ஸையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே குரூப்பாக மாற்றியாச்சு, இது மேலே நம்ம எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அதில் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அந்த குரூப்பை சூஸ் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆக்சிலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த இடத்துல ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வார்ப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கடைசியில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிஞ்ச் பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதே டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வார்ப்பில் இன்னொரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ஷல் வார்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ண போகிற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வேண்டிய எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. இங்கே கீழே இருக்க எல்லா எஃபெக்ட்டையும் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க ஆக்சிலேட் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆங்கிள் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிடில் இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 90 வந்து செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 25 வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்ததாக மேக்னிடியூட் இருக்கும் இல்லையா, அதை வந்து சூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறமா எண்டில் வச்சு ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டில் உள்ளதில் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0 செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உள்ளதில் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு கர்வ் யூஸ் பண்ண போகிறோம், நான் செட் பண்ணுறது மாதிரி ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு அந்த கர்வ் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்ததுக்கப்புறமா அடுத்து ஸ்விங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணுங்கள். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 0.80 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதே மாதிரி எண்டில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் 2 இருக்கு இல்லையா, அதுலேயுமே ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணணும்.
ஆங்கிள் டூவில் ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 8 வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆங்கிள் 1 ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா -8 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்துக்கலாம். மோஷன் ப்ளர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதில் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.60 ஒரு 70-80 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது மோஷன் ப்ளரை மட்டும் ஆஃபில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் ஒரு 4GB ரேம்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா லேக் ஆகும், அதுக்காக தான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மிடில் இருந்து முன்னாடி கொஞ்சம் தள்ளி அதில் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த மிடில் ஆட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ +90 வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் உள்ளதில் +0 90 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டால் பண்ணி அப்படின்னா ரேடியஸ் இருக்கும், இதை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கர்வ் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கர்வ் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்ததுக்கப்புறமா அடுத்த எஃபெக்ட் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த பேரலக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, இதோட எண்டில் வச்சு ஒரு அனிமேஷன் கீ, எண்டில் உள்ளதில் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400+ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வந்துட்டு ஒரு 469 வந்து செட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த வேல்யூ தான் செட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஒரு 470-480 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000+ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வந்துட்டு 1016 வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மேக்னெட்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் செட் பண்ணால் போதும். இதை வந்துட்டு ஒரு 0.030 ஆர் 20 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க, ஆர் 25 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் கிடச்சிருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனபிள் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வந்து கிடைக்கும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 6 இருக்கும், அதை வந்துட்டு 5 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், 0.20 வந்து செட் பண்ணிக்கோங்க. அவுட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு 50 இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே வந்து பண்ணியாச்சு. மோஷன் ப்ளரை இப்போ வந்து எனபிள் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஸ்விங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம், ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருப்போம். இதை வந்துட்டு நம்ம 0 வந்து செட் பண்ணணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக வந்துட்டு ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரீசெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிலேட் வந்து இருக்காது, இந்த ஆக்சிலேட் எஃபெக்ட் இருக்காது. அதே மாதிரி இந்த பிஞ்ச் பல்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு எஃபெக்ட் வந்து இருக்காது. ஓகேவா, அதே மாதிரி மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஆக்சிலேட் வந்து இருக்காது, அதுக்கப்புறமா பிஞ்ச் பல்ஸ் வந்து இருக்காது. இந்த ரெண்டு எஃபெக்டையும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் இருக்காது, அந்த கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ஸ்விங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆங்கிளில் ரெண்டாவதாக இருக்க வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 0 செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிள் 2 பார்த்தீங்கன்னா 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்விங்கில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி ஃப்ராக்ஷல் வார்ப்பு இருக்கும், அதில் போயிட்டு பேரலக்ஸ் நம்ம கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு. மேக்னிட்யூடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்துட்டு 0.200 இருக்கும். அதை வந்துட்டு ஒரு அதாவது 20-25 அப்படி இல்லைன்னா 30-35 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேக் வருது அப்படின்றத பாருங்கள். நீங்கள் டெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி இது வந்துட்டு அந்த ஷேக் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேவ் மாதிரி ஒன்று வந்துச்சு இல்லையா, அந்த வேவ்ஸ் வந்துட்டு இதில் தான் வரும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த பேக்கில் இருக்க பெரிய லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக்கிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க லிரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மீடியமாக வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ பேக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்க. ஓகேவா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது இதை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நோட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி க்ளோ பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த நோட் வீடியோ எடிட்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். அதில் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வீடியோ இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் போயிட்டு நீங்கள் அந்த வீடியோ, அதாவது இப்போ அலைட் மோஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
நான் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன் இல்லையா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், க்ளோ அப்புன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணிங்கன்னா கீழே இங்கே ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வரும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிங்க மட்டும்னாலே போதும், இதில் எந்த ஒரு வேல்யூமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேட்டரிங் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 0.20 வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். எனக்கு வந்துட்டு 1080p வரைக்கும் இருக்குது, ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதில் எம்பிபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் 60 வரைக்கும் போட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி கீழே குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களோட மொபைல் என்ன சப்போர்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் வந்து ரெசல்யூஷன் எல்லாமே இருக்கும், அதை வந்து கொடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.